நீங்க தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, நீங்க எதையுமே விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட பார்ட் இருக்கு செய்யறதுக்காக. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சிறப்பான ஒரு காரியத்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஃபைண்ட் அவுட் தட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு சி உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த புது வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஸோ ஹாப்பி அபவுட் சி யூ. அண்டு இன்றைக்கி ஒரு புதிய டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து நிறையா காரியங்களை ஃபீட்பேக் சொன்னீங்க, தேங்க்யூ ஃபார் ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டாபிக், நம்ம வளர்கிறதை குறித்து, நம்முடைய க்ரோவிங் அதாவது வந்து நம்ம வளர்ச்சியை குறித்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். யதார்த்தமாக அந்த இடத்துக்கு வந்தோம். நடந்து வந்துட்டு இருக்கும்போதே தம்பி கேட்டார், எப்போ வளர்ந்து எப்போ இதோட பலனை கொடுக்கறது, கனி கொடுக்கறது அப்படின்னு. அவர் வந்து அப்படியே இதே வார்த்தை கேட்டார், அது எப்போ வளர்ந்து எப்படி கனி, எப்போ கனி கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்டார். ஐ ப்ரிப்பேர்டு சேம் டாபிக், நம்ம வளர்கிறதை குறித்து தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒரு வளர்ச்சியில் வந்து தேர் இஸ் அ டூ பார்ட், ரெண்டு பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, க்ரோ ஓல்டர் அண்ட் க்ரோ அப் அப்படின்ற டூ பார்ட் நம்ம சொல்லலாம். க்ரோ ஓல்டர் அப்படின்றப்ப வயசாகிட்டே இருக்கு அவங்களுக்கு, ஆனால் வந்து அவங்கள்ட்ட எந்தவித நல்ல கிரியையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸோட லைஃப் வந்து எப்படி தான் இருக்குன்னா, பல நேரங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த க்ரோ ஓல்டர் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து பெரிய, உண்மையிலே இது வந்து பெரிய ப்ராப்ளம் தான். சில காரியங்கள் வந்து தவறானாலும் அது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது, அதை வந்து திருத்திக் கொள்ள முடியும். திருத்திக் கொள்கிற பொழுது அது சரியாயிடும். ஆனால் அந்த க்ரோ ஓல்டர் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பக்கம் தவறு, இன்னொரு பக்கம் வந்து அதை சீக்கிரமாக திருத்திக் கொள்ள முடியாது அப்படின்றது ஒரு பெரிய உண்மை. எல்லா நேரத்துலையும் பாசிட்டிவாக பேசுகிறேன் தான், ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம திருத்திக் கொள்ள முடியுமா, க்ரோ ஓல்டர் அப்படின்ற அந்த முதிர்ச்சி, அதாவது அந்த க்ரோ ஓல்டுன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டால் கண்டிப்பாக வந்து திருத்த முடியாது. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் க்ரோ அப் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, க்ரோ அப் இட்ஸ் வெரி குட். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு செடி வைக்கிறோம்னா அதுலேருந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து வைக்கிறோம். தெர் இஸ் அ பிளான் ஃபார் எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு. நம்ம சாதாரண மனுஷன் வந்து ஒரு செடியை வச்சுட்டு அதுக்கு ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்குறப்ப, ஆண்டவர் வந்து நம்ம மேலே வச்சுருக்க பெரிய திட்டத்தில் நமக்கான பங்கு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ நமக்கான பங்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் தான் விதைக்கிறாரு, ஆண்டவர் தான் தண்ணி ஊற்றுறவர். நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் தான் விதைக்கிறாரு, ஆண்டவர் தான் தண்ணி ஊற்றுறாரு. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தான் செய்கிறாரு. ஃபீடிங் வந்து ஆண்டவரோடது, சீடிங் ஆண்டவரோடது. ஆனால் வந்து வளர வேண்டியது, இந்த வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய பண்பை வந்து ஆண்டவர் வந்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம எப்படி வளரலாம் அப்படின்னா, மஸ்ட் வாண்ட் டு க்ரோ, டிசைட் டு க்ரோ, மேக் அன் எஃபர்ட் டு க்ரோ, பர்சிஸ்ட் இன் க்ரோவிங் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு காரியத்தை சொல்கிறாங்க. நம்ம வந்து வளர்கிறதுக்கு இந்த காரியத்தெலாம் நம்ம செய்யணும். சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நமக்கு வந்து இந்த பசில் கேம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த பசில் கேமில் நாம் தான் அதை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு சரியான படத்துக்கு கொண்டு வரணும், சரியான பிக்சருக்கு நம்ம கொண்டு வரணும். எஸ் இட்ஸ் ட்ரூ. அதில் நம்மளோட எஃபோர்ட் இருக்குது, அதில் நம்மளுடைய ஐடியா இருக்குது, ஐடியாலஜி இருக்குது, இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் வந்து அதில் வந்து அதில் சேர்க்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் ஆல்ரெடி அங்கே இருக்குது. அதை நம்ம உருவாக்க தேவையில்லை. அதில் என்ன இருக்குதுன்றதை நம்ம கரெக்ட் பண்ணி அதை நம்ம வந்து க்ரியேட்டிவாக நம்ம அந்த பிக்சருக்கு கொண்டு வர்றது தான் நம்மளோட பெரிய வேலை. ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன பிக்சராக மாற்றணுன்றது ஒரு பிக்சர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். தென் அதில் வந்து அந்த பிக்சருக்கான எல்லா பார்ட்ஸும் என்ன பண்ணுவோம், இந்த சேம் திங் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆல்ரெடி ஜீசஸ் கிரைஸ்ட் ஹாஸ் டன் ஆல் த திங்ஸ் ஆன் கிராஸ். அதனால் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சிலுவையிலேயே செய்து முடித்து விட்டார். ஆனால் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அதுதான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, த அரேஞ்சிங் த பசில் கேம். அந்த பசில் கேம் வந்து எப்படியோ நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு இமேஜுக்கு கொண்டு வர்றோமோ, சேம் திங் ஹேப்பின்ஸ் இன், அதான் வந்து கிறிஸ்டியன் குரோ அப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் வளர்கிறதற்கு நாம் முயற்சிக்கிற பொழுது, நாம் வளர்கிறதற்கு நமக்கான காரியங்களை செய்கிற பொழுது, கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் எதையுமே விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட
நீண்ட பாட்டிருக்கு. செய்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்லலாம், ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வச்சுருக்கிறாரு. ஃபைண்ட் அவுட் தட் அண்டு நீங்கள் அதை எப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அது அதுக்குள்ளே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து அதற்கான அப்ரிசியேஷன்ஸை உங்களால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கான தனித்துவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப தான் அந்த தனித்துவத்தோடு கூட சேர்ந்து செயல்படுகிற காரியம் தான் வெற்றியாய் முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த காரியங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இது எந்த விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் காத்திருக்கிறோம், ஹாப்பி. அடுத்தடுத்த டாபிக்ஸ், அடுத்து வந்து ஒருத்தவங்க வந்து சுயாதீனம் அப்படின்ற டாப்பிக்கில் பேச சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் அந்த டாபிக் பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வைங்க. கண்டிப்பாக அந்த காரியங்களை பற்றி நம்ம டீல் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.